எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய் கெரியர்லயே ஒரு வித்தியாசமான படமா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கேன். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு April 14 காத்துக்கிட்டு இருக்கேன். அது April 14 வரப்போதா இல்ல ஒரு நாள் முன்னாடி வரப்போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்தரப்புல கூடிய சீக்கிரம் அந்த விஷயத்தை ஆபீஷியலா சொல்ல போறாங்க. ஆனா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த கோ டு மூவி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். மேபி அது அனிருத் பாடின அந்த பாடல் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். நம்ம தளபதி விஜய் பாடின பாடல் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு சாங்காமா அதை ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணிட்டா சஸ்பென்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபர்ஸ்ட் சிங்கிளா வர்றது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிளா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய பிசினஸ்மே தாறுமாறா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கினாங்க. ரெக்கார்டட் பிரைஸ்க்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ், அதில் குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கனடா இந்த 4 லாங்குவேஜுக்கான ரைட்ஸை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இந்தி ரைட்ஸ் வேற ஒருத்தருக்கு போக போகுது. அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் இந்த படத்துடைய பிசினஸ். அதில் இன்னொரு ஓவர்சீஸ்லுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அங்கேயுமே பிசினஸ் தாறுமாறா பண்ணி இருக்காங்க. அதுல நார்த் அமெரிக்கா தியேட்ரிக்கல் தியேட்ரிக்கல் ரைட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் இப்போதைக்கு சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம அம்சினி என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்துடைய நார்த் அமெரிக்கா தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸாக வாங்கியிருக்காங்களாமா. இவங்க தான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர், புஷ்பா, அதுக்கடுத்து பீஸ்ட்டு, அதுக்கடுத்து வலிமை படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸுமே அவங்க தான் அந்த நார்த் அமெரிக்காவுக்கு வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ரைட்ஸுமே அவங்க வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓவராலாக இந்த ஓவர்சீஸ் ரைட்ஸை இந்த கோ டு மூவிக்கு யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நார்த் அமெரிக்கா மட்டும் அமேசான் என்டர்டைன்மெண்ட் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.